ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യായ ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായ ഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പന്ത്രണ്ട് ഇരണ്ട് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വെള്ളമ്പി വരുടം തൈ മാതം ഇരുപത്തി ഒൻപതാം തീയതി ചെവ്വായ്ക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി സപ്തമി കാലൈ പതിനോറ് മണി നാൽപ്പത്തി നാല് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് അഷ്ടമി നക്ഷത്രം ഭരണി മാളൈ ആറ് മണി പതിനെട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് കൃത്തികൈ നല്ല നേരം കാളൈ ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി മുപ്പത് നിമിടം വരെ മാളൈ നാല് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ന് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഗു കാലം മതിയം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാളൈ ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ ഗുളികൈ കാലം മതിയം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ ഇന്നയ സന്ദ്രാസ്തമ നക്ഷത്രം സ്വാതി വിഷാകം പിറപ്പ് എൻ മൂന്ന് വിധി എൻ എട്ട് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി കീഴ് നോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തി ഏഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനപ്പലനുകളെ പാകലാം. உழைப்பையும் உயர்வையும் நேசிக்க தெரிந்த மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூமி வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது பூஜை பொருள் விக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஏ. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்க தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய மாபெரும் அமைப்புகள் சிறப்பாகவே அமையும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். சினிமா சம்பந்தப்பட்ட அதாவது கலையுலக சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் இரண்டு. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச்கே. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். கலையுலக நினைப்புகள் கலையுலக ஆசைகள் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் ஏழு. அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. உதவிகள் செய்தே பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் சந்திரமங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு அதிகரிக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அதாவது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் உபாதை அதிகரிக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல்.
நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பெண்களுடைய பெயரில் உள்ள அதாவது நிறுவனங்களுக்கு இன்றைய நாளில் பெருவாரியான வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாள தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமாகிய சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் பூமி மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZR. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லவராகிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். கடந்த காலங்களில் பொறுமையை கடைபிடித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான மாங்கல்யம் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மட்டுமல்லங்க மரியாதையோடு சேர்ந்த இணக்கமான ஒற்றுமை இன்றைய நாள் முழுவதுமே அமையும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். அக்கம் பக்கத்தில் கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிசாசத் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப நிம்மதி மிகுதியாகும். குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் அமர்ந்து அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் நினைத்த நன்மைகளும் நினைத்து எதிர்பார்த்த வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும்.
வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வெகுமதியோடு பணவரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TU. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இட மாற்றமும், நீங்கள் எதிர்பார்த்த தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, இடம் பூமி மனை வாங்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் மிகுதியாகும். உங்களுடைய அதிகாரமான வகையில் வந்து அற்புதமான நிகழ்வுகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்தல புராணங்கள் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JZ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புவனாச்ரயாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் புவனாச்ரயாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் செல்வம் சேர எளிய பரிகாரம் அல்லது எளிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே செல்வம் அல்லது பணம் சேருவதற்கு எளிய வழி அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருந்தால் கூட அதில் மிகவும் சுருக்கமான எளிய வழி, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது இங்கே வீட்டில் இருந்தே 9 காயின்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதாவது 9 நவகிரகங்களுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி 9 காயின்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அந்த 9மே 1 ரூபாய் காயின்ஸாக இருக்கிறது நல்லது. அந்த 9 1 ரூபாய் காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குலதெய்வத்து கோயிலில் பூஜை பண்ணும் பொழுது அம்மனுக்கு நெத்தி காணிக்கை கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நெற்றி காணிக்கை கொடுக்கும் பொழுது வேறு வகையான இந்த 9 காயின்ஸ் அல்லாத இன்னொரு காயின்ஸ் வந்து கொடுத்து நெற்றி காணிக்கை கொடுத்துட்டு அம்மனுடைய நெற்றியையும் பாதத்தையும் பார்த்து உலகத்தில் அதாவது மற்றவர்களுக்கு சமமாக வாழக்கூடிய தகுதிக்கு இன்றைய காலகட்டத்தில் செல்வம் தேவைப்படுது இல்லையா, பணம் தேவைப்படுது இல்லையா, அந்த பணத்தை வந்து பகுதி வாரியாக எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அம்மன் கிட்ட வச்சுக்கோங்க. அல்லது குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வத்துக்கு நெத்திக்காணிக்க கொடுக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, பொதுவாகவே இந்த 9 காயின்ஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 9 காயின்ஸும் எடுத்துகிட்டு வெளியில் வந்து அந்த அம்மனோ அல்லது ஆண் தெய்வத்தையோ நமஸ்காரம் பண்ணும் பொழுது
பொழுது அந்த கோபுரத்தையும் நமஸ்காரம் செய்துக்கிட்டு, அதாவது கோபுர நமஸ்காரம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுர நமஸ்காரத்தை இந்த 9 காயின்ஸோடு வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த காயின்ஸை கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் அரிசி பானையில் அல்லது அரிசி ட்ரம்மில், இப்போ தான் நிறைய பேர் ட்ரம்மு தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அரிசி பானையிலேயோ அல்லது அரிசி ட்ரம்மிலேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த செல்வம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, அதிகபட்ச நல்லவங்களாக இருக்கிறவங்களை நடிகன் என்று சொல்லக்கூடிய இந்த கலிகாலத்தில் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.